கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 27th ஏப்ரலுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக், ஓகேங்களா? ஸோ உலக நோய் எதிர்ப்பு வாரம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தை என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக 24th to 30th ஏப்ரலில் உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டட் டுகெதர் வேக்சின்ஸ் ஒர்க், ஓகேங்களா? வேக்சின்னா ஒன்றும் இல்லைங்க, தடுப்பூசி, ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் எதனால் செலிப்ரேட் பண்ணுறோம், என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா மக்களையும் வேக்சின் மூலமாக ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய எல்லா டிசீஸ்லேருந்தும் காப்பாற்றணும். ஸோ வேக்சின் மூலமாக எந்தெந்த டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, ஸோ அந்த டிசீஸ்லேருந்துனா உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும், அதாவது எல்லா ஏஜஸில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் காப்பாற்றணும் அப்படின்றது தான் ஸோ வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்கோட எய்ம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக நிறைய வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லாம் சக்ஸஸ் அடையிறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, அதாவது காமன் பீப்புள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உலகத்தில் இந்த மாதிரி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இதுவாக சக்ஸஸ் அடையிறதுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற வகையில் தான் இந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ வேக்சின் ஹீரோஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதான் இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லாம் சக்ஸஸ் அடையிறதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வேக்சின் ஹீரோஸ், ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் கௌரவிக்கிற வகையிலையும் இந்த வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இதில் டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? 24th to 30th ஏப்ரல். ஸோ டேட் கூட கொடுத்துருப்பாங்க, எக்ஸாக்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா எப்படி கேட்பாங்கன்னா, வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல், லாஸ்ட் வீக் ஆஃப் மே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் தான் வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்ததா ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ 2019க்கான ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டில் இருக்க பேங்காக் சிட்டியில், ஓகேங்களா? ஸோ தாய்லாண்டோட கேபிட்டல் தான் பேங்காக் சிட்டி. ஸோ இந்த பேங்காக் சிட்டியில் தான் 2019க்கான ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவிலேருந்து யார் யார் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்தியாவை சேர்ந்த அமித் பங்கால் அப்படின்றவர் மென்ஸ் 52 kg கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ யார்? அமித் பங்கால், ஓகேங்களா? நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித் பங்கால் அப்படின்றவர் மென்ஸ் 52 kg கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தது இந்தியாவை சேர்ந்த பூஜா ராணி அப்படின்றவங்க உமன்ஸ் 81 kg கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உமன்ஸ் 81 kg கேட்டகரியில் யார் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க? இந்தியாவை சேர்ந்த பூஜா ராணி, ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷன் வந்து முடிஞ்சிருச்சுங்க, ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக மெடல் டேலி பார்த்தீங்கன்னா, இந்தியா என்னென்ன மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கோல்டு மெடல். ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, அமித் பங்கால் அப்படின்றவரும் பூஜா ராணி அப்படின்றவங்களும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம், 7 பிரான்ஸ் மெடல், ஓகேங்களா? மொத்தமாக 13 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம் இந்தியா, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பேசிக்காக நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எந்த ஊரில் நடந்துச்சு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும், தாய்லாண்டில் இருக்க பேங்காக். அது மட்டும் இல்லாமல் கோல்டு மெடல் யாராச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கோல்டு மெடலில் இருந்தால் மோஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ கோல்டு மெடல் யார் யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்ததா ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து சைனாவில் இருக்க ஷியான் அப்படின்ற சிட்டியில் நடந்துட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்ததா இந்தியாவிலேருந்து யார் யார் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்தியாவிலேருந்து 62 kg உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்டில் சாக்ஷி மலிக் அப்படின்றவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 62 kg உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்டில் சாக்ஷி மலிக் அப்படின்றவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சாக்ஷி மலிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோடி ஜெனிரோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இதே கேட்டகரியில், ஓகேங்களா? ஸோ ரியோடி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியில் சாக்ஷி மலிக் அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியிலையுமே, ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்லையுமே இவங்க 62 kg உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சாக்ஷி மலிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், வினேஷ் போகட் அப்படின்றவங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ 53 kg உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்டில் இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட் அப்படின்றவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸில் இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சாக்ஷி மலிக் அப்படின்றவங்க பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வினேஷ் போகட்டுமே பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம்.
அடுத்ததா பிரியதர்ஷினி அப்படின்ற இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப புதுசா இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு பிரியதர்ஷினி அப்படின்ட்டு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரியதர்ஷினி அப்படின்றது என்ன நேம், எந்த கப்பலோட நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசல். ஓகேங்களா? ஸோ இப்ப ரீசெண்டா இந்தியன் கோஸ்ட் கார்டோட அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் கேஆர் நவுட்டியால் அப்படின்றவர் இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசலான பிரியதர்ஷினி அப்படின்ற ஷிப்பை வந்து கமிஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரியதர்ஷினி அப்படின்ற கோஸ்ட் கார்டு வெசல் வந்து எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தயாரிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தால இருக்க கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பப்ளிக் செக்டர் டிஃபென்ஸ் அண்டர்டேக்கிங் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஷிப் பில்டிங் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் பிரியதர்ஷினி அப்படின்ற இந்தியன் கோஸ்ட் கார்டு வெசலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கோஸ்ட் கார்டு வெசலை வந்து கமிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நியூஸ். ஸோ பிரியதர்ஷினி அப்படின்றது என்னன்றதை கேட்பாங்க. ஓகேங்களா? க்வெஸ்சன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரியதர்ஷினி, வாட் இஸ் பிரியதர்ஷினி அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய கொடுத்துருவாங்க. என்னென்ன அப்படின்னு கொடுப்பாங்கன்னா, ஸோ இது ஒரு சப்மரைன் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வந்து கோஸ்ட் கார்டு வெசல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து கோஸ்ட் கார்டு வெசல். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததா ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ லிட்ரேச்சர் ஃபீல்டில் கொடுக்கப்படுற ஒரு ப்ரைஸ் தான் ரவீந்திரநாத் தாகூர் ப்ரைஸ். ஸோ இந்த வருஷத்துக்கான ப்ரைஸ் வந்து யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீடைல், ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் வந்து 2018 இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2018 ஃபர்ஸ்ட் எடிஷன், ஸோ 2019 செகண்ட் எடிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் எடிஷனுக்கான ப்ரைஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணா தாஸ் குப்தா அப்படின்றவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் லிட்டரரி ப்ரைஸ் இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்காங்க, ராணா தாஸ் குப்தா அப்படின்றவர். ஸோ இவர் எந்த லிட்டரரி ஒர்க்குக்காக வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2010 எழுதின ஒரு நாவல் சோலோ அப்படின்ற நாவல், அந்த நாவலுக்காக தான் இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் லிட்டரரி ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர்ஸ் $10,000 வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திரநாத் தாகூரோட ஸ்டாச்சு ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சர்டிஃபிகேட், ரவீந்திரநாத் தாகூரோட ஸ்டாச்சு ஒன்று, அது மட்டும் இல்லாமல் $10,000 வந்து ப்ரைஸாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் இன்னும் சோஷியல் அச்சீவ்மெண்ட் கேட்டகரிலையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக சோஷியல் அச்சீவ்மெண்ட் கேட்டகரிலையும் இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யார் யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் ஃபார் சோஷியல் அச்சீவ்மெண்ட் இந்த வருஷம் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகை சஸ்கவா. ஓகேங்களா? யோகை சசகவா அப்படின்றவங்க ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் ஃபார் சோஷியல் அச்சீவ்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு குட்வில் அம்பாசிடர். ஓகேங்களா? இவங்க வந்து லெப்ரஸி எலிமினேஷனில் வந்து நிறைய பாடுபட்டிருக்காங்க. ஸோ அதை கௌரவிக்கிற வகையில் தான் இவங்களுக்கு யோகை சசகவா அப்படின்றவங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் ஃபார் சோஷியல் அச்சீவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக யார் சோஷியல் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் யார் அடுத்தது ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானோட பிரசிடென்டான சாய் இங் வென் அப்படின்றவங்க வந்து சோஷியல் அச்சீவ்மெண்ட் கேட்டகரியில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து டெமோக்ரஸிக்காகவும் அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை கௌரவிக்கிற வகையில் தான் ஸோ தாய்வான் பிரசிடென்டான சாய் இங் வென் அப்படின்றவங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரரி ப்ரைஸ் ஃபார் சோஷியல் அச்சீவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்வீடிஷ் அகாடமி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்வீடிஷ் அகாடமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இந்த நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுவும் லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் யார் வாங்குறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணுற அகாடமி தான் ஸ்வீடிஷ் அகாடமி. ஸோ இந்த நோபல் லிட்ரேச்சர் ப்ரைஸ் அவார்ட் பண்ணுற அகாடமி ஸ்வீடிஷ் அகாடமி. ஆனால் இந்த அகாடமி வந்து 2018 லிட்ரேச்சர் நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமியோட தலைவர் வந்து மீடூ ஸ்கேண்டலில் வந்து மாட்டிக்கிட்டார். ஓகேங்களா? ஸோ மீடூ ஸ்கேண்டலில் மாட்டி அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். ஸோ அதனால் லாஸ்ட் இயர் வந்து நோபல் லிட்ரேச்சர் ப்ரைஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ புதுசாக அந்த அகாடமிக்கு வந்து தலைவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்வீடிஷ் அகாடமியோட புது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ஸ் மால்ம். ஓகேங்களா? மேட்ஸ் மால்ம் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் தான் ஸ்வீடிஷ் அகாடமியோட புதிய தலைவர். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் இந்த க்வெஸ்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஹூ ஹாஸ் பீன் ரீசென்ட்லி அப்பாயின்ட் அஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்வீடிஷ் அகாடமி அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேட்ஸ் மால்ம் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் கோத்தன்பர்க்ல வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு, லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸோ அவர் தான் மேட்ஸ் மால்ம். ஓகேங்களா? ஸோ ஸ்வீடிஷ் அகாடமியோட புதிய தலைவர் மேட்ஸ் மால்ம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கன்னாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கன்னாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.